விரைவு செய்திகள். மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய தொழிலாளர் மற்றும் மேம்பாட்டு வாரியத்தின் கோவை இயக்குநரகம் சார்பில் மண்டல ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தேசிய தொழிலாளர் கல்வி மற்றும் மேம்பாட்டு வாரியத்தின் தலைவர் விர்ஜேஷ் உபாத்யாய் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், பொருளாதார ரீதியில் நிறுவனங்கள் வளர அதில் பணிபுரியும் தொழிலாளர்களும் அவர்களது கல்வியும் திறனும் மிக முக்கியம் என கூறினார். தொழிலாளர்கள் அடுத்தடுத்த நிலைக்கு செல்ல தொழில்நுட்ப அறிவு அவசியம் என்றும் அதை வளர்த்துக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியில் கோவை மண்டல தனியார் நிறுவன அதிகாரிகள், தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் தொல்லியல் கண்காட்சியுடன் கூடிய புத்தக திருவிழாவை மக்களவை உறுப்பினர் கனிமொழி தொடங்கி வைத்தார். தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ள சிவகளை, கொற்கை, ஆதிச்சநல்லூர், பசவபுரம், பரம்பூரில் கிடைத்த முதுமக்கள் தாழிகள் மற்றும் பண்டைய தமிழ் வரலாறு குறித்து விளக்கும் வேலைப்பாடுகள் இடம்பெற்றிருந்த கண்காட்சியரங்கம் அமைக்கப்பட்டிருந்தது. இக்கண்காட்சியுடன் நெய்தல் விழாவும் நடைபெற்றது. இதில் 400-க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ், மாநகராட்சி மேயர் ஜெகன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அறிவியல் இயக்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வானியலில் ஏற்படும் அபூர்வ மாற்றமான நிழல் இல்லா நாள் எனப்படும் அதிசய நிகழ்வை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். ஆண்டில் இரு நாள்கள்தான் சூரியன் சரியாக கிழக்கே உதித்து மேற்கே மறையும். மற்ற நாட்களில் தென்கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில்தான் உதிக்கும். அதேபோல் ஒவ்வொரு நாளும் சூரியன் தலைக்கு மேல் நண்பகலில் வருவதில்லை. ஓராண்டில் இரு நாட்களில் மட்டுமே சூரியன் தலைக்கு மேலே வந்து நிழலே இல்லாத நிலை ஏற்படும். இந்த நிகழ்வு புதுவையில் ஏப்ரல் 21 தேதியும், தெற்கு நோக்கிய நகர்வில் ஆகஸ்ட் 21 தேதியும் நிழல் இல்லாத தினமாக உள்ளது. இதனை காண புதுவையில் மாணவர்கள், பொதுமக்கள் அதிக அளவில் தனியார் மேல்நிலை பள்ளியில் குவிந்தனர். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு கிருஷ்ணகிரி குந்தாரப்பள்ளி வாரச்சந்தையில் ஒரே நாளில் 6 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகியுள்ளது. கர்நாடகம், ஆந்திரா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆடுகளை வாங்க வியாபாரிகள் அதிக அளவில் வந்திருந்தனர். ஆனால் ஆடுகள் போதிய அளவு இல்லாததால் அவர்கள் வெறுங்கையுடன் திரும்பி செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த ஆண்டு வழக்கத்தை விட சுமார் 10,000 ஆடுகள் வெள்ளிக்கிழமை வாரச்சந்தைக்கு விற்பனைக்கு வந்திருந்தன. 10 கிலோ எடை கொண்ட கிடா ஆடு 12,000 ரூபாய் முதல் 15,000 ரூபாய் வரை விலை போனதாக வியாபாரிகள் கூறினர். ஆடுகளின் எடை ஏற்ப குறைந்தபட்சம் 6,000 முதல் அதிகபட்சமாக 25,000 ரூபாய் வரை ஆடுகளின் விலை இருந்தது.